Hi, one of the fair number. Hi. What's your name? என்னடகரே ஜானி நீங்களா நல்லா இருக்கீங்களா ஓ ஜானி உனக்கு இங்கே எல்லாம் தெரியுமா எனக்கு மிஸ்டர் டாக்டர் டேனியல் அண்ணாச்சி தெரியும் அண்ணாச்சி எப்படி இருக்கீங்க ஓ அவர் தெரியுமா அவர் எப்படி தெரியும் அவரு எங்க வீட்டுக்கு எங்க வீடு ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கீங்க உங்க வீடு எங்க இருக்கு அவர் வீட்டுக்கு எங்க இருக்கு உங்க ரெண்டு பேர் வீடு எங்க தான் இருக்கு எதுக்கு எதுக்கு இருக்கு எனக்கு உடனே விஷயமே வராது போல இருக்கு வேற யாரும் தெரியும் உனக்கு மிஸ்டர் ஞானராஜ் அண்ணாச்சி கூட தெரியும் அண்ணாச்சி எங்க இருக்கீங்க கல்கட்டால காத்தது அதே மாதிரி இருக்கீங்க மிஸ்டர் நான்தாரு பத்தி என்ன தெரியும் அவரோட ஒய்ஃப் பேரு தெரியும் ஒய்ஃப் பேரா எனக்கே தெரியாதுப்பா அவரோட ஒய்ஃப் பேர் என்ன மிஸ்ஸஸ் ஞானராஜ் நல்லா சமாளிக்கிறப்பா சரி உங்க அம்மாவை எப்படி கூடுவ மங்கி உங்க அப்பாவை டங்கி உனக்கு தமிழ் மொழி பிடிக்குமா ஆங்கில மொழி பிடிக்குமா எனக்கு உங்க பொண்ணு தேன்மொழி தான் பிடிக்கும் ஜானி உனக்கு கிளாஸ் எந்த கிளாஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சண்டே கிளாஸ் தான் நல்லா கிடைக்கும் வாவ் சண்டே கிளாஸ் பிடிக்குமாப்பா எதனால பிடிக்கும் ஏன்னா அங்கதான் கதை சொல்றாங்க பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ இங்க இருக்கிற அக்காலாம் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க பாத்தீங்களா அரை நாளைக்கு டான்ஸ் கூட சொல்லி கொடுக்காங்க வாவ் ஓகே ஓகே சரி சண்டே கிளாஸ்ல ஏதாவது தமாஷ் நடந்திருக்கா என்னோட தங்கி அங்கே அவன் பேர் என்ன இங்கானுகள் எந்த சர்ச்சு அசோக் நகர் சர்ச் ஆஃப் தி விக்டோரியஸ் கிராஸ் சர்ச் ஆஃப் தி விக்டோரியஸ் கிராஸ் உங்க தம்பி என்ன பண்ணுங்க வால் பையனா அவன் இல்ல அங்கிள் நல்ல பையன் தான் என்ன மாதிரி சரி என்ன பண்ணாவ அங்க டீச்சர்ஸ் ஒரு காட்டு சொல்லி கொடுத்தாங்க என்ன பாட்டு வெற்றி வெற்றி இங்கானுகள் இருக்கு வெற்றி இம்மானுகள் இருக்கு வெற்றின்ற பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் என்னாச்சு அங்க அந்த காட்டை கொஞ்சம் விவரிச்சு சொல்லுவான்னு சொல்லிட்டு இங்கானுகள் யாரு அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு தெரியுமா இம்மானுகள் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப என்னாச்சு எல்லாரும் அமைதியா இருந்தாங்க ஓகே மறுபடியும் கேட்டாங்க இங்கானுகள் யாரு இம்மானுவல் தெரியா இம்மானுவல் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப என்னாச்சு என்னோட தங்கி மண்ணங்க எஞ்சி நின்னா தம்பி அவன் பேர் இம்மானுவல் இல்லையா இம்மானுவல் யார் யாருன்னு ஒண்ணு நம்மள தான் கேக்குறாங்க போல மண்ணமா எழுந்துச்சு நின்னா எல்லாம் பார்த்து சிரிச்சிருப்பாங்களே ஆனா ஓகே ஓகே நான் பொதுவாக இந்த ப்ரோக்ராம்ல வந்து பிள்ளைங்க இருப்பாங்க நிறைய கேள்வி கேட்பேன் இப்ப எல்லாமே பெரியவங்களா இருக்கீங்க கேள்வி கேட்டா நல்லா இருக்காது இருந்தாலும் நான் சில கேள்வி கேட்பேன் ஓகே பேசிக் க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்க மாட்டேன் இம்மானுவல் என்ன ஜானி அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார் ஓகே இது மாதிரி மற்ற எந்த கடவுளுக்கும் அது மாதிரி அர்த்தம் இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகே ஜானி நம்ம கிறிஸ்டியானிட்டிக்கும் மற்ற ரிலீஜன் பார்த்தா கிறிஸ்டியானிட்டி வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப டாப்பாக இருக்கு பட் அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணியெல்லாம் சொன்னோம்னா அவங்களுக்கு பிடிக்காது அது மாதிரி இருக்கு இப்போ நாடு சரி ஜானி ரொம்ப சூப்பராக சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏசாக்கா நங்களோட எத்தங்கே இருக்காரு அங்கிள் ஓகே அவரு நங்க மனசுல டெய்லி கரெக்டா அங்கிள் வா அப்படின்னு என்ன சொல்ல வர நாங்க டெய்லி கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அங்கிள் வா வருஷத்துல ஒரு நாள் மட்டும் கிறிஸ்மஸ் கொண்டாட கூடாது நம்ம கடவுள் வந்து நம்மளோட இருக்காரு நம்ம மனசுல டெய்லி பறந்துட்டே இருக்காரு ஆனால் நம்மளாம் டெய்லி கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அப்படின்னு ஜானி ஒரு பாயிண்ட் சொல்றான் சரி ஜானி கிறிஸ்மஸ்னா உனக்கு என்ன ஞாபகம் வருது இந்த டெக்கரேஷன் ஓகே பிரியாணி அங்கிள் வா பெரிய சாப்பாடு கிறிஸ்மஸ் பிரியாணி அவன் ரொம்ப பிடிக்குமா ஆங்கா அங்கிள் கேக்கு கிரீட்டிங்ஸு ட்ராங்கா அப்புறம் புது ட்ரெஸ் அங்கிள் ஓ ஓகே ஓகே இது எல்லாமே கிடைக்குது இல்லையா அதான் அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்குது அங்கிள் இது எல்லாமே கிறிஸ்மஸ் சீசன்னாலே எல்லாம் பிள்ளைங்க ஜாலியாக இருப்பாங்க நான் புக்கெல்லாம் கூட நிறைய எழுதுவேன் புஸ்தக கடையில் போனால் எதாவது சொல்லுவாங்க வருஷத்துலேயே கிறிஸ்மஸ் அப்போ தான் நான் விற்குது நிறையா கிறிஸ்மஸ் புக்ஸு ஆனால் நான் போய் போய் புக்கு கொண்டு போய் விற்கலாம்னு போய் கொடுத்தா இப்போ சீசனுங்க வாங்கிக்க மாட்டாங்க எப்போங்கன்னுவாங்க புக்கு எழுதிட்டு அதை விற்கிறது எழுதி பாருங்க அது மாதிரி உலகமாக தான் கஷ்டம் கிடையவே கிடையாது ஏன்னா கிறிஸ்டியன்ஸுக்கு அந்த காலத்துலேருந்தே ஒரு பழக்கம் ஃப்ரீயாக வாங்கி படித்து பழக்கம் ஆனால் காசு கொடுத்து வாங்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்க கதையெல்லாம் சொல்லி கோர் அடிக்காதீங்க சரி மறுபடியும் விஷயத்துக்கு வா
சரி வேற என்ன உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு கிஃப்ட் என்ன ரகம் கிடைக்கும்? வாவ், கிறிஸ்மஸ் கிஃப்ட்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி, உலகத்திலேயே ரொம்ப பெரிய கிஃப்ட் எது சொல்லு பார்க்கலாம். கிறிஸ்மஸ் தான் அங்கே. எப்படி சொல்ற? இயேசுக்கா கறந்தாரு. ஓகே, எதுக்கு பிறந்தாரு? அவரோட தன்னோட உயிரையே கொடுக்கறதுக்காக கறந்தாரு அங்கே, நம்மளுடைய காலத்துக்காக. இதுதான் உலகத்திலேயே பெரிய கிஃப்ட். ஓகே ஜானி, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நாங்க கூட மற்றவனுக்கு நிறைய கொடுக்கணும் அங்கே. நாமளும் கொடுக்கணும். இந்த நேட்டிவிட்டி பிளேயர்ல பாத்தீங்கன்னா, இங்க அந்த மாதிரி சீன் வந்தாங்கன்னு தெரியல, திருவண்ணாமலை நான் பிறந்து வந்தது. அங்கெல்லாம் பார்த்தா எல்லாரும் வந்து மேய்ப்பெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த இவங்க அஸ்ட்ரோனஸ் அவங்க வந்து அவங்க கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. கடைசியாக ஒரு சின்ன பையன் வருவான், நான் ஏசப்பாவுக்காக என்னையே கொடுக்குறேன் அப்படின்வான். அதுக்கு தான் பயங்கர கைத்தட்டு. அது சும்மா தமாஷுக்கு டைலாக் மட்டும் இல்லை, நம்மளே கிறிஸ்மஸ் அப்போ நம்மளே கொடுக்கணும் கடவுளுக்கு. ஓகே ஜானி, நல்லா சொன்ன நீ. ஏசப்பாவுக்கு கொடுக்கணும். நம்ம வந்து இன்னொன்று பைபிளில் போட்டிருக்க, அப்போ சில 20:35 போட்டிருக்க, வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பது பாக்கியம் அப்படின்னு போட்டிருக்கு. கொடுக்கறது வந்து பெரிய பிளஸிங்ஸ் இருக்கும். நான் கொடுக்கறத பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் ரொம்ப ரொம்ப டைமில் நான் சொன்னதில்லை, ஆனால் இங்கே சொல்கிற பாருங்க. நான் வந்து இந்த பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பின்னால் ஒரு பல்லவன் நகர் இருக்கும் ஸ்லம்மு. அதுமாதிரி 2 ஸ்லம்மில் வந்து நான் ஏழை பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் போய் ஃபீஸ் கட்டுவேன். அவங்ககிட்ட காசு கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவங்க அப்பா தண்ணி எண்ணி போடுவார். அது செலக்ட் பண்ணுறது எப்படின்னா, அவங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க, இல்லைன்னா அவங்க அப்பா தண்ணி போட்ட கேஸு, இந்த மாதிரி உண்மையில டிசர்விங் கேஸு. பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு, அம்மா இல்லாத பிள்ளைங்க ஆர்ஃபனேஜஸுக்கு இவங்களுக்கு உதவி பண்ணணும்னு போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி பண்ணனா எனக்கு அடுத்த மாதமே நான் எவ்வளோ செலவு பண்ணணும் அது மாதிரி ரத்த தனியாக எனக்கு கிடைக்கும் ப்ரோக்ராம் மூலமாக. ஓகேவா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்ஆர்எம்எஸ் கூட வந்து அவங்களுடைய வீட்டை கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன். இப்போ பாருங்க, ஐஎம்எஸ்க்கு ப்ரெஷர் ஆகிக்கிட்டாங்க. கடவுள் வந்து நல்லா ஆசீர்வதிப்பார், நிறைய கொடுங்க, வாங்குறதை பார்க்கணும் கொடுப்பது பாக்கியன்றது உண்மையில நடக்கும். ஓகேவா? சரியாக அவங்கள பற்றியே கதை சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, அடுத்தது நம்ம வேற என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ கொடுக்கறது நல்லது. இது உலகத்திலே நல்ல கிஃப்ட்ன்னு சொன்னீங்க, ஏன் அது? அதான் அங்கே முன்ன கொரோனா சன்னதி, இங்கே இருக்கிற சன்னதி, நமக்கு கிண்ணால இருக்கிற சன்னதி, எல்லாரும் கடவுள் அங்கே கண்டதுக்கு கடவுள் இயேசுக்கா உயிர் கொடுத்ததுனால தான் அங்கே. வா, ரட்சிப்பு வந்ததுனால தான் நம்ம எல்லாருமே மறுபடியும் மோட்சத்தில் இருக்க வந்து மீட் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால தான் அது பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு ஜானி சொல்கிறான். சரி ஜானி, வேற என்ன கிஃப்ட்டு இருக்கு சொல்லு பார்க்கலாம். சுவிசேஷம் அங்கே, நற்செய்தி. ஏசப்பா வந்ததுனால எவ்ரி திங் இந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட், எவ்ரி திங் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்ததுனால தான் நமக்கு நற்செய்தி கிடைக்குது, சுவிசேஷம் கிடைக்குது. அவர் வந்து அவர் பண்ண பிரசங்கம் வந்து நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம தியானம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அந்த மலை பிரசங்கம் ஒன்றே போதும், திருப்பி திருப்பி படிக்கலாம், நிறைய புது பாயிண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்தாரு, அது பெரிய கிஃப்ட். சரி, அந்த கிஃப்ட் எப்படி உபயோகப்படுத்தணும்? அதை ஷெல்ஃபில் வச்சுட்டு வேடிக்கை காக்கூடாதாங்கள், படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதன் காரியம் நடக்கணும்ங்கள். வா, சரி, 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசப்பா வந்து பெத்லகேமில் பிறந்தார் இல்லையா? ஆங்காங்கள். சரி, அப்போ பிறந்தப்போ அவர் ஒவ்வொரு இன்னா போய் கதவு தட்டப்போ ரூம் இல்லை ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? அதான் அங்க இங்க நாங்க மனக்கதவுல கூட இயேசுக்கா கதவு தட்டுறாரு, எனக்கு இடம் இருக்கான்னு கேக்குறாரு. நிறைய பேரு இங்க அறை இல்ல அப்படின்னு சொல்லிடும். மொபைல்ல தான் ரொம்ப பிஸியா இருக்கும், செலவு பேசுறோம், கதை பேசுறோம், இப்ப வந்து மொபைல்ல தான் ரொம்ப நேரம் டைம் போகுது, இன்குடிங் மைசெல்ஃப். ஓகே, மொபைல்ல நிறைய டைம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதுல தான் டைம் போகுது. கிறிஸ்மஸ்க்காக நிறைய டைம் செலவு பண்ணுறோம், இயேசப்பாவுக்காக செலவு பண்ணுறோமா? அவருடைய பத்திரம் தான் கொண்டாடுறோம். ஆனா அவருக்கு கம்ப்ளீட்டா மறந்துடுறோம். அதான் ஜானி சொல்ல வர. ஆமாங்க, கரெக்டா சொன்னீங்க. ஓகே ஓகே, சரி வேற ஏதாவது உனக்கு டவுட் இருக்கா? ஏசப்பா, ஏன் பெத்லகேம்ல தந்தாரு? பெத்லகேம் ரொம்ப சின்ன ஊரு, நேற்று ஒரு புக் படிச்சேன், அதை போட்டிருக்கேன். அந்த 9 கோத்திரத்துக்கு பிரிச்சுக்குறப்போ பெத்லகேம் ஊரே இல்லையோ? ஏன்னா அது சச் ஏ ஸ்மால் டவுன். ஓகே, 2 பெத்லகேம் இருக்கான்,
அதுல வந்து தாவீது பரம்பரையா வந்த பெத்லகேம்லாம் இயேசப்பா பிறந்தாரு. இயேசப்பா ஏன் பெத்லகேம் பிறந்தா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சில கேள்வி மட்டும் கேட்பேன்னு சொன்னா இல்லையா, அப்பதான் நீங்க நல்லா திங்க் பண்ணுவீங்க. இயேசப்பா வந்து ஏன் பெத்லகேம் செலக்ட் பண்ணாரு, ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஆன்சர் டக் டக்னு சொல்லுங்க, டைம் ஆகுது. சரி, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல சொல்லப்பட்டது. ஓகே, வேற எனக்கு பிடிச்ச பாயிண்ட் என்னன்னா, பெத்லகேம் ஒரு சின்ன பிரேயர் மீட்டிங், ஒரு 15 பேர் 20 பேர் இருந்தாங்க அண்ணா பண்ணேன். கரெக்டா சொல்லிட்டாங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நேற்று ஒரு புக்கு படிச்சேன், போட்டிருக்கு அந்த காலத்தில் அந்த சமயத்தில் கிரேக்க மொழி தான் உலகத்திலேயே வந்து நிறைய பேர் பேசினாங்களாம். அதனால தான் அவர் பெத்லகேமில் பிறந்தாரு. அந்த மொழி தெரிஞ்சுக்கிட்டு, அது இல்லாமல் அந்த சமயத்தில் கலாச்சாரம் வந்து உலகத்திலேயே அங்கே தான் 4 கலாச்சாரம் வளர்ந்து வந்தது. இந்த மாதிரி பல காரணத்தால் தான் இயேசப்பா வந்து அங்கே பிறந்தாரு, அந்த ஜனங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணார். ஓகே ஜானி, வேற எல்லாம் சொல்லுமா? வேற ஒன்றும் இல்லாம எனக்கு ரெண்டு விஷயம்தான் அங்கே நல்லா பிடிக்கும். என்ன விஷயம்ப்பா பிடிக்கும் சொல்லு பார்க்கலாம். அதான் அங்க காட் கி ஃபிதர்ஸ் அப்படின்னு சொன்னார்ல, அது பெரிய நம்பிக்கை கொடுக்குதாங்க. காட் கி ஃபிதர்ஸ் நம்ம நினைக்கிறப்பயே பெரிய நம்பிக்கை கொடுக்குது. நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசப்பா நம்மோட இருக்கிறாங்க அப்படின்றப்பயே நமக்கு பெரிய சக்தியை கொடுக்குது. எனக்கு நார்மன் வின்சென்ட் பீல் அவர் எழுதின புக்கில் இருந்தே எனக்கு இந்த புக் இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். ஐ கேன் டூ எனி திங் த்ரூ கிரைஸ்ட் விச் ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தயவுசெய்து ஒரே ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியன் 4:13 வந்து ஸோ அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்தியன் வங்கியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சில பிரான்ச்சஸில், பட்டாகிராமில் ஒரு பிரான்ச்சில், பட்டாகிராமினால சிவதாபத்தில் கூட நான் கஷ்டப்பட்டேன். அங்கே வந்து என்னை வந்து ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டுவேன்னு கூட என்னை பயமுறுத்துறாங்க. லோன் கொடுக்காததுக்காக லோன் கேட்டவங்களாம் வாரி வழங்க மாட்டேன், பார்த்து செலக்ட் பண்ணி தான் கொடுப்பேன். அதனால் ஷூட் பண்ணுவேன்னு என்ன பயமுறுத்துறாங்க. அடிக்கிறதுலாம் கூட ஆள் ஏற்பாடு பண்ணாங்க. அதிலேருந்து நான் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவேன், இல்லைன்னா ராத்திரி 8 வரைக்கும் வேலை செய்வேன். அப்பெல்லாம் இதே வசனம் தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. சொல்கிறப்ப எனக்கு மனசுக்கு ஒரு பெரிய அமைதி சமாதானம் கிடச்சது. ஓகே, பைபிளில் போட்டு கூட போட்டிருக்கு, ஏசப்பா வந்து வரப்போ மேய்ப்பிள் சொல்லுவார் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஸோ ஏசப்பா வந்ததே வந்து நமக்கு பெரிய சமாதானம் கொடுக்குது. அதுவும் இந்த பர்டிகுலர் இந்த வசனம், இந்த மாதிரி நிறைய வசனம் இருக்குது. அந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொல்கிறப்போ நம்ம மனசுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாதானம் கிடைக்குது. எனக்கு லைஃப்பில் நான் உண்மையில பார்த்துருக்கேன். இதை இந்துக்கள் மத்தியில் கூட நான் ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், அவங்க கூட அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. ஓகேவா? சரி ஜானி, வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படியா? ஏதாவது கேள்வி கேளுங்க அங்கிள், நான் தங்காஷா பதில் சொல்லுவேன் அங்கிள். ஓகே, எனக்கு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க. சரி, கேள்வி கேட்குறேன். அக்பர் எப்போது பிறந்தார்? அவரோட தந்திரி அன்னைக்கு பிறந்தாரு. அவர் மிஸ்ஸிங் கூட எப்போ பிறந்தாரு? அவரோட எத்தனை பேர் பிறந்தாங்க? அவரு தனியாக தான் இருந்தாரு. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடட்டா மீனுக்கு நல்லது. The people in Kerala are called Kerlites. The people in Moscow are called mosquitoes. ஒரு இந்திய தாய்க்கும் அமெரிக்க தாய்க்கும் என்ன வித்தியாசம்? இந்திய தாய் நல்லா கிடை அக்கா தான் உனக்கா அமெரிக்காவில் வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க. உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா படிச்சாங்கன்னா they will definitely get a job in America. What about American mother? American mother nalla kadai illana valiye or Indian pinigittu koiduvom appo India paathu ellarume bayapuranga. Barack Obama, Trump varikum ellarum bayapuranga. India oru wellness nada maarikittirukke. Sari thane, oru bus la conductor thungathukum driver thungathukum enna vyasam? கண்டக்டர் தங்கினா யாருக்கும் டிக்கெட் கிடைக்காது. ஓகே, டிரைவர் தங்கினா எல்லாருக்கும் டிக்கெட் இருக்கு. சரி ஜானியா, நானும் சேர்ந்து ஒரு பல்லன் இருக்கோம். ஜானியா நீ நல்லா பாடுவியா? எங்க கிளாஸ்ல எனக்கு தான் செகண்ட் பிரைஸ். வாவ், செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் கலந்துட்டாங்க? ரெண்டு பேர் செகண்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாங்க. அந்த பையன் நல்லா பாடினா? அந்த பையன் பாடவே இல்லை. பாடவே இல்லையா? அப்புறம் எப்படி அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க?
என்னோட பாட்டை கேட்டாங்களா உடனே அந்த கையிலுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. சரி, ஒரு சின்ன பாடல் பாடு பார்க்கலாம். Why don't we have humor then? I'm in the crazy, crazy world. Okay, Johnny, you have a title. And the brother is here. Come on, man.